ஜீவநதி மினிஸ்ட்ரி பிரசன்ஸ், தீமையை விட்டு விலகு. இப்பொழுது இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:6. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று இங்கே சாலமோன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல ஒரு 2 பாயிண்ட். ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? பாவ நிவர்த்தி. அதில் நமக்கு கிடைக்கிற பலன் பாவ நிவர்த்தி. சரி, அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள் என்று எழுதுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வசனம் அப்படியே பூரணமாக இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள் என்று எழுதியிருக்கிறார். இப்போ தீமை விட்டு விலகலைன்னா என்ன அர்த்தம்? நல்லா சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்படலாம்னு அர்த்தம், கர்த்தருக்கு சோத்தம். சரி, முந்தர பகுதியை நான் பார்க்கும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன ஆகுங்க? பாவம் நிவர்த்தி ஆகும். சரி, பாவமே போகல, இன்னமும் நம்ம பாவம் செய்கிறவங்கள தான் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? நம்மகிட்ட கிருபையும் இல்லை, சத்தியமும் இல்லைன்னு அர்த்தம். ஆக இன்னும் நம்மிடத்தில் பாவம் உண்டு என்று நாம் நினைப்போமானால், நம்மிடத்தில் கிருபையும் இல்லை சத்தியமும் இல்லை. வசனம் அப்படி சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்போ பாவம் நிவர்த்தி ஆகவில்லை, அது இன்னும் சில இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது பாவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் கிருபையிலும் இல்லை சத்தியத்திலும் இல்லை. 3வது பாயிண்ட் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். அப்போ இன்னும் தீமை உண்டு என்கிற நிலை இருக்குமானால், இன்னும் அதை விட்டு விலக முடியவில்லை என்று சொன்னால், இப்போ நான் கேட்குறேங்க, திருவிருந்தில் உட்காராமல் ஒதுங்கி உட்காடுறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? தீமை இருக்குன்னு தானே அர்த்தம். தீமை இருக்கிறதுனால தானே ஒதுங்கி உட்காடுறோம். அப்போ ஏன் தீமை இருக்குது? முதல்வர் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார். அப்போ தீமை விலகவில்லை என்று சொன்னால் இன்னும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இல்லை. உலகத்தில் சொல்லுவார்கள், கொட்டினாதான் தேலாம், இல்லாவிட்டால் அது எப்படி ஆகிடுமா? புள்ள பூச்சியாக போயிடுமா? கொட்டினால்தான் தேலாக நினைப்பார்கள், இல்லாவிட்டால் அதை புள்ள பூச்சியாக நினைப்பார்கள். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். தெய்வத்தின் மீது நமக்கு ஒரு பயம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்கடி அவர் நம்ம ஏதாவது கொட்டிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவரை பற்றிய பயம் நமக்குள்ளே இருக்கும். அப்படி தானா? கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான தேவ ஜனமே, யோவானுதின சுவிசேஷம் 17:17 நான் படிக்கும்போது,
கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மெல்லாம் யாரை தெய்வமாக தொழுது கொண்டு வருகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு வருகிறோம். அவரிடத்தில் தான் அங்கே இருக்குதான் கிருபையும் சத்தியமும், வேறு யாரிடத்தில் இல்லை. நாம் யாரை தெய்வமாக தொழுது கொண்டு வருகிறோமோ அவரிடத்தில் தான் இருக்கிறது கிருபையும் சத்தியமும். அப்படியானால் நாம் தெய்வமாக ஆராதிக்கிற அவரிடத்தில் இருக்கிற அந்த சத்தியமும் அந்த கிருபையும் சத்தியமும் ஏன் நம்மிடத்தில் வரவில்லை? 16 வசனம் என்ன சொல்லுது? அவருடைய பரிபூர்ணத்தினாலே, இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று எழுதுகிறார். கிருபையின் மேல் கிருபை பெற்றிருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள், பாவம் நிவர்த்தியாயிருக்கணுமே. அவருடைய சத்தியம் நமக்குள்ளே இருக்குமானால் பாவம் நிவர்த்தியாயிருக்கணுமே. ஏன் இன்னும் நம்மிடத்தில் பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது? ஏன் மீறுதல் ஒட்டி கொண்டிருக்கிறது? ஏன் அக்கிரமம் ஒட்டி கொண்டிருக்கிறது? ஏன் இன்னும் நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இன்னும் நம்முடைய வாயில் பொய் நீங்கவில்லை? சில விஷயங்களை குறித்து உலகத்தில் சொல்வாங்க, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்று சொல்லி, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது இந்த பொய் என்பது நம் உடன் பிறந்த ஒன்றாகவே மாறிவிட்டது. அதை உண்டு பண்ணுகிறதான சுபாவம் இன்னும் அநேக இடத்துல மாறவே இல்லை. சுபாவம் மாறியிருந்தால் எல்லாமே மாறியிருக்கும், டோட்டலாக மாறியிருக்கும் வாழ்க்கையில். அந்த சுபாவம் இன்னும் அநேக இடத்துல மாறவில்லை. ஆகவே தான் பொய் உடன் பிறந்தே இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொய் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஏவாளிடத்தில் தான் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். பொய்யை சொன்னவன் சாத்தானாக இருந்தாலும், அந்த சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்த பிசாசானவன் இந்த பொய்யை சொல்லியிருந்தால் கூட, மனு குலத்தில் அந்த பொய் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் ஏவாளிடத்தில் ஆரம்பிக்கிறது. ஏவாள் தான் தேவனிடத்தில் நேரடியாக போய் சொன்னார். செய்த தவறை நான் செய்தேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று அவள் தன்னை ஒப்புக் கொடுக்கல. அதற்கு பதிலாக சாட்டுதல் பண்ணினார். சர்ப்பம்தான் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி சர்ப்பத்தின் மீது பழியை போடுகிறார். அங்கே ஆரம்பிக்கிறது பொய். அந்த பொய் இன்னால் வரைக்கும் மனு குலத்தில் அது உண்டோடி கொண்டே இருக்கிறது. கத்திரிக்கு சோதரம். ஆகவே இன்னும் நம்மை விட்டு இந்த தீமை என்பது விலகவில்லை. சொல்லிக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன். மற்ற சபையாரை பார்த்தால் இல்லை மற்ற யாரை பார்த்தாலும் பெருமையாக நாம் சொல்லிக்கொள்கிற வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்ன சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது, சந்தோஷம். ஆனால் ரட்சிப்பனா என்ன? ரட்சிப்பனா என்ன? டோட்டலாக சொல்லப்போனால், ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், இந்த உலகத்துடைய சகல கலாச்சாரங்கள் பண்பாடுகள், ஒரே வார்த்தை சொல்லப்போனால் முற்றுமுடைய உலகத்தை தொடர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. உலக பிரகாரமான எந்த சம்பிரதாயமும் எந்த சடங்கும் எந்த விதமான பண்பாடு பழக்க வழக்கங்களும் நம்மை ஒட்டி இருக்கக்கூடாது. முழுமையாக அதை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவே என் பலன், கிறிஸ்துவே எனது இரட்சகர், எனக்கு அவர்தான் எல்லாம்,
அவர் அல்லாமல் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பூர்ண சரண்டர். அப்படி யார் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ரசிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா ரசிக்கப்பட்டுன்னு சொல்லிடுறோம். ஞானஸ்தானம் அல்ல, ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் ஞானஸ்தானமே பெறணும். தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை வாசித்து நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ரட்சிக்கப்படாமல் நான் ஞானஸ்தானம் எடுக்கலை. நான் வேதத்தை வாசிக்கும் போது எதெல்லாம் தவறு என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் செய்த காரியங்கள்லாம் என்ன என்பதை கர்த்தர் எனக்கு விளக்கி காட்டி அதற்காக அந்த தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அது எல்லாத்தையும் உதறி தள்ளின பிற்பாடு தான் நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்து சபையில் அங்கமானேன். அதுதான் ஒழுங்கு, அதுதான் ரட்சிப்பு. மனம் திரும்பாமலேயே பெற்று விடுகிற ஞானஸ்தானம் அது ஞானஸ்தானம் இல்லை, அது ஞானங்கட்ட ஸ்நானம். அப்படி எடுத்து விடுகிறதுனால தான் இன்னும் அந்த தீமை ஒட்டி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கே இல்லாததுக்கு காரணம் என்ன? முதல் பகுதியில் நான் பார்க்கிறோம், சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபை என்றால் நமக்கு தெரியும் அருள், அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் கிருபை. உங்களுடைய கிருபை மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும் ஆண்டவர், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லைங்கிறோம். ஏன் தெரியுமா? எல்லாமே அதுக்குள்ளே ஐக்கியமாகிடுச்சு. அந்த கிருபைக்குள்ளே எல்லாம் ஐக்கியமாகி விட்டது. அது இருந்தால் போதும் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த கிருபையும் சத்தியமும் எங்கே உண்டோ அங்கே பாவ விடுதலை உண்டு, பாவ விமோசனம் உண்டு. பாவத்திலேருந்து ஒரு மனிதன் பூரண விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரெண்டும் மிக அவசியம். கிருபையும் தேவை, சத்தியமும் தேவை. சத்தியம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல பாவம் குடிகொண்டு இருக்கும். எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே பாவம் வெளியேறி இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். இவ்விதமாக இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற விடுதலையை காத்து கொள்வதற்கு நமக்கு கிருபை தேவை. நல்ல கவனிங்க. கிருபை எதுக்கு தேவைன்னா, தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதானே இந்த பாவ விடுதலையை காத்து கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு, அல்லது பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நமக்கு தேவை கிருபை. கிருபை இருந்தால் இதை நாம் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு சோத்திரம். வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் இந்த வசனம் நம்மை நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம், மணிக்கு மணி, நேரத்துக்கு நேரம் அது நம்மை உணர்த்தி நம்மை நடத்தி கொண்டே வரும். சத்தியம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையே சத்தியம். அந்த சத்திய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமான வழியில் இந்த சத்தியம், அந்த வசனம் நம்மை நடத்தவே நடத்தாது. சரியான திசையில், சரியான பாதையில் அந்த சத்தியம் நம்ம நடத்தும். ஆகியவை தான் இங்கே சாலமோன் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிற காரியம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இந்த வார்த்தையை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ பாவம் நம்மிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த ரெண்டும் நம்மிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். காத்து கொள்ள வேண்டிய பலன் இல்லை, கிருபை இல்லை, இந்த வசனமும் நமக்குள்ளே இல்லை. ஆகவே தான் மேலும் மேலும் என்ன செய்கிறோம், நாம் பாவ வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியவில்லை, அதுக்கு அதை காத்துக்கொள்வதற்கு நம்மகிட்ட கிருபை இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். பலன் இல்லை. கர்த்தர் கொடுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அதை காத்துக்கொள்வதற்கு ஏற்ற கிருபை நம்மிடத்தில் இல்லை. ஆகியவை தான் மனிதன் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறான் இன்றைக்கு. தேவனுடைய பிள்ளைகள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷ தீமை விட்டு விலகுவார்கள். இன்னும் என்னிடத்தில் தீமை இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நிச்சயம் சொல்கிறேங்க,
நீ கர்த்தருக்கு பயப்படலை அப்படின்னா நீ எல்லாவற்றுக்கும் பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும். சுருக்கமாய் சொல்ல போனால், நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படாதவனாக பயப்படாதவளாக இருப்பாயானால் நீ எல்லாவற்றுக்கும் பயந்து பயந்து தான் வாழ வேண்டியது வரும், பயந்து பயந்து சாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே தான் வேதத்தில் நிறைய இடங்களில் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். வேத பூரா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பயப்படாது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே சிறுமந்தையே. பயப்படாதே பயப்படாதே இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி நம்ம தேற்றுவதற்கு என்ன காரணம்? பயப்பட வேண்டியவருக்கு பயப்படாமல் பயப்பட தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயந்து நாம் சித்துக் கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள். தீமை விட்டு விலகுவார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்படியானால் தீமை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றார். ஆகவே தான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், திருப்பந்தியை விட்டு விலக இருக்கிறார்கள். ஆனால் எதை விட்டு விலக முடியல? தீமையை விட்டு விலக முடியவில்லை. எவ்வளவு வேதனையான காரியம், கர்த்தருடைய பந்தியை விட்டு விலகுதுன்னா கர்த்தரை விட்டு விலகுவதாக தான் அர்த்தங்க. கர்த்தருடைய பந்தியம் என்ன? அது அதில் என்ன கொடுக்குறோம்? அவருடைய மாம்சத்து ரத்தத்தை தான் கொடுக்குறோம். அதையே வேண்டாம என்று நீ விலகி அமருவாயானால் உன்னிடத்தில் எங்கே இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? கர்த்தருக்கு உனக்கு என்ன எங்கே இருக்கிறது உறவு? எதற்கு ஒவ்வொரு திருப்பந்தியிலும் அவருடைய மாம்ச ரத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார்கள்? அவருக்கு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தை நாம் பருகுவதனால் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அவருடைய மாம்சத்தை புசிப்பதனால் அவருடைய மாம்சமும் நம்முடைய மாம்சமும் ஒன்றாக மாற வேண்டும். கர்த்தருக்கு சொல்றோம், கிறிஸ்துவின் மாம்சமாகவே மாற வேண்டும். அதுதான் சபை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் அதுதான், சபை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரம். ஏன்? கிறிஸ்துவின் சரீரத்திலே அவர்கள் பங்கு வகிப்பவர்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை பருகி கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்குரியவர்களாக மாறினவர்கள். ஆக இந்த பந்தை விட்டு விலகி இருந்தால் நீ இந்த எல்லாவற்றுக்கும் நீ விலகி கிறிஸ்துவை என்ன செய்து விடுகிறாய்? ஓரங்கட்டி விடுகிறாய். கர்த்தருக்கு சொத்தம், உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த ஒதுக்கி உட்காருகிறவர்கள் காணப்படுகிறார்கள். அதுக்கு அர்த்தமே அதுதான், நம்ம அர்த்தம் தெரியாமல் நம்ம ஒன்று ஒன்று செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? நீ யாரோ நான் யாரோ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வதாகத்தான் அர்த்தம். உண்மையான உணர்வு இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருப்பந்தில் பங்கெடுப்பதற்கு எது தடையாக இருக்கோ அந்த தடையை உடைத்தறியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அந்த தடையை உடைத்தறிந்து விட்டு கர்த்தரோடு நமக்கு வந்து ஒரு பங்கு இருக்கிறது, அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையாக அல்லது உணரும் வகையாக இந்த பந்தியில் பங்கெடுப்பது நமக்கு நல்லது. இல்லாவிட்டால் நாம் நாளுக்கு நாள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவையே நாம் புறக்கணித்து கொண்டே வருகிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். இது அதனால தான் இந்த பந்தியில் பங்கெடுக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன்? அவனுக்கு எனக்கு தான் உறவு இருக்குது. என் மாம்சத்தை பூசி என் ரத்தத்தை பானம் இருக்க அவனுக்கு எனக்கு தான் உறவு இருக்குது. ஆகவே என்னோட உறவு வைத்திருக்கிறவனே தானே கொண்டு போக முடியும் பரலோகத்துக்கு. வெள்ளுடை தெரித்து சபையில் வந்து ஆராதனை செய்து விட்டால் போய்விடலாம் என்று நினைத்தால் மூடத்தனமான எண்ணம். அவரோட உறவே இல்லாத பட்சத்தில் நீ எங்கேருந்து போக முடியும் பரலோகத்துக்கு? பயம் வேண்டாமா கொஞ்சமாக? அது கத்துடைய பிள்ளைகள் இதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்று தாங்க நம்மை சுத்தமான வழியில் நடத்தும், செம்மையான வழியில் நடத்தும். அந்த பயம் எப்பொழுது வரும் தெரியுமா? அந்த சத்தியம் நமக்குள்ளே வரும்பொழுது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்.
தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வராத பட்சத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராது. கர்த்தருக்கு சோத்திரம். நினைச்சு பாருங்க, கர்த்தருக்கு சோத்திரம். எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் வேதத்தை வாசிக்க வைத்து, அந்த வேதத்தை வாசிக்கும் போது, சத்திய வசனங்களை வாசிக்கும் போது, அதை குறித்தான ஒரு பயம் உண்டாக, எதெல்லாம் தவறு எதெல்லாம் பாவம் என்று வேதத்தின் வசனத்தின் வழியாக உணர்த்தினாரோ அதெல்லாம் விட்டு விலகும்படியாக ஆண்டவர் என்னை நடத்தினார். நான் சபைக்கு போவதற்கு முன்னமே சகல காரியங்களிலிருந்து நான் விடுதலை பெற்ற பிற்பாடு தான் சத்தியத்தையும் நடத்துகிற சபையை தேடி ஓடி போய் நானே அங்கே ஐக்கியமாகி ஞானஸ்தானம் பெற்றேன். கர்த்தருக்கு சோத்திரம். எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், யார் எனக்கு போதிக்கலை, எந்த கூட்டங்களுக்கு நான் போனது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருடைய வசனம் எனக்குள்ளே பிரவேசித்த பொழுது எனக்குள்ளேயே அந்த பயம் வந்து விட்டது. கர்த்தருக்கு சோத்திரம். இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நான் எப்படி பரலோகத்துக்குள்ளே போக முடியும்? அந்த வசனம் உள்ளே பிரவேசிக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படாது. நீ கர்த்தருக்கு பயப்பட போகிறதும் இல்லை, நித்தியராஜ்யத்துக்கு போக போகிறதும் இல்லை. உன்னை எல்லா காரியத்திலும் உன்னை நிலைப்படுத்துவது, கர்த்தருடைய வழியில் உன்னை நிலைப்படுத்துவது எது என்று சொன்னால், அவருடைய வார்த்தை ஒன்று தான் உன்னை நிலைப்படுத்தும். அவர் அந்த வார்த்தை ஒன்று தான் உன்னை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்தால் தான் உனக்குள்ளே தெய்வ பயம் வரும். தெய்வ பயம் வந்தால்தான் உன்னுடைய நடைகள் ஸ்திரப்படும், நீ செம்மையான வழியில் நடப்பாய், தீமை விட்டு விலகுவாய். கர்த்தருக்கு சோத்திரம். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 119 சங்கீதத்தில் 142 வசனம் என்ன சொல்லுது? அதுதான் சொல்லுது. உமது நீதி நித்திய நீதி, உமது வேதம் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு இன்னொரு உலக பிரகாரமான ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. என்னன்னா உண்மைன்னு பேர். உலக பிரகாரமாக சொன்னால் என்னது? உண்மை என்று சொல்வார்கள். உலக பிரகாரமாக அது சொன்னால் கூட ஆவிக்கு ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் அது உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மைங்கிறது எதுன்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மை. அவருடைய வசனம் தான் உண்மை. பிராண ஆலோசனைகளுக்கு நாம் விட்டு விட்டோம். ஆனால் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய வீட்டில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் எங்கே நம்ம வைத்தாலும் அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பதற்கு பதிலாக மீண்டும் எதை விட்டு வந்தோமோ அதை போய் பற்றி கொண்டிருக்கிறது தான் காரணம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சத்தியம் நம்மை விட்டு தள்ளுபடியாகிவிட்டது. சத்தியம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கி ஏன் விடுதலை ஆகாமல் ஏன் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறோம்? சத்தியம் இங்கே இல்லை. சத்தியம் இல்லாததுனால மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறோம். நம்மை அடிமைப்படுத்துகிறவன் பிசாசு, சத்துரு. அப்போ என்ன விடுதலை பெற்றவர்கள், என்ன ரசிக்கப்பட்டவர்கள் நினச்சி பாருங்கள். ரசிக்கப்பட்டேன் என்று சொல்வது எவ்வளோ அபத்தமான ஒரு வார்த்தை அது. நிலைத்திருந்தால் அளவாக சொல்லலாம், நான் நிலைத்திருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், கர்த்தர் தான் என்னை ஸ்திரப்படுத்தியிருக்கிறார், அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அவருடைய வசனத்தை நான் ஒருபோது புறக்கணிப்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு தைரியம் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை பிரியமுள்ளவராக இருப்பார், நாம் நிலைத்திருக்க முடியும். கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு சத்துருவும் நம்மை அசைக்க முடியாது. தாவீது சொல்கிறான் அல்லவா, அவர் என் வலது பாதத்தில் இருக்கிற அப்படின்னாலே நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறானே அல்லவா. நாம் எங்கே இருக்கிறோம்? வலது பக்கத்துலையா? ஏங்க, அவர் தாங்க வலது பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு நாம் எங்கே இருக்கிறோம்? இது கூட நான் தெரியலன்னா என்ன பண்ணுறது? இப்படி தாங்க இருக்கும் எல்லா வசனமும், நம்ம கேட்குற வசனம்லாம். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார் அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். அவருக்கு இடது பாரிசத்தில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதில் ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். தாவீது அதை உறுதியாக சொல்லுகிறான்.
அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் வணங்கும் ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு எழுதலை. அப்படின்னா எல்லாருமே பாக்கியசாலிகள் ஆகிடுவோம். ஆனால் வசனம் அப்படியா சொல்லுது? கர்த்தரை தெய்வமாக சொல்லுங்க கொண்ட ஜனம். அது நாங்கள் கொண்ட ஜனம் தலையில் போட்டுக்கிறோம் அந்த கொண்டையா. அவரை கொண்டன்னா அவரோடு உறவு வைத்திருக்கிறவங்கன்னு அர்த்தம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் என்று சொன்னால் அவரையே தன் துணையாக கொண்டிருக்கிறவன், அவரையே தன்னுடைய உறவாக கொண்டிருக்கிறவன் பாக்கியமுள்ள ஜனம். ஆனால் இன்றைக்கி வணங்குகிறவர்களாக தான் இருக்கிறார்களே ஒழிய துணையாக கொள்ளலை. இன்றைக்கி அவரை தெய்வத்தை துணையாக கொள்ளலை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தீமையை விட்டு நாம் விலக வேண்டுமானால் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும்னா அவருடைய சத்திய வசனம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிற பட்சத்தில் தான் அவர் மேலே நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நாம் நம்மை காத்து கொள்வதற்குத்தான் கிருபை வேண்டும். அதில் நாம் நிலைத்திருப்பதற்கு ஸ்திரப்படுவதற்கு நமக்கு உதவி செய்வது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எல்லாத்துக்கும் நாம் கிருபை கிருபைங்கிறோம். எப்படிங்க பிரதர் இருக்கிறீங்க? ஐயோ, என் கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கிருபை தான் என்னை தாங்குது, அவர் கிருபை தான் என்னை நடத்துது, அவர் கிருபை தான் என்னை பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்கிறோம். எதுக்கு? உயிரோடு இருப்பதற்கு. நம்முடைய பலவீனத்திலையும் நம்மை பலப்படுத்துகிறது அவருடைய கிருபை. அதுதான் பவுலுக்கு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை அனுதினமும் குற்றம் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, அது என்னை விட்டு விலங்கும்படி அது அநேக தரம் என்ன பண்ணேன், விண்ணப்பம் பண்ணினேன். அது கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு சொன்னார். அப்போ பவுனுடைய உடம்பில் என்ன இருக்குது? பலவீனம் இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த பலவீனத்தில் அவன் ஜீவன் போகாமல் காப்பது எது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. புரியலையா என்னன்னு? இவ்வளோ பலவீனம் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விடவில்லை, என் கிருபை உனக்கு போதும்ப்பா. அது இருந்தால் உன் பலவீனத்தில் கூட என் பலன் என்ன செய்யும்? இருந்து உன்னை என்ன செய்யும்? தாங்கும். கர்த்தருக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் கிருபை தேவை. கிருபை என்பது எதற்காக? நம்மை காப்பதற்காக, நம்மை தாங்குவதற்காக, நம்மை தப்புவிப்பதற்காக, நம்மை ஏந்துவதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக அந்த கிருபை நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, மீண்டும் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்க நம்மை தாங்குகிற, நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற அந்த கிருபை நமக்கு தேவை. இந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். முதலாவது ஏன் நிவர்த்தி ஆகும்? இந்த கிருபை நம்ம தாங்கிக் கொள்ளும், கிருபை நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். மீண்டும் பாவம் நம்மை அணுகாதபடிக்கு அந்த தேவ கிருபையானது நம்மை பாதுகாக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதனால் நம்மை குறித்து நாமே சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. தற்பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம்.
நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் பாவத்தில் விடுதலை இல்லை? இன்னும் ஏன் செய்தவைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்னதாக நாம் செய்தவையெல்லாம் இப்போது நாம் செய்கிறோமே, காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். உனக்குள்ளே வசனம் இல்லை, உனக்குள்ளே வசனம் வேர்கொள்ளவில்லை, உன்னை தேவ கிருபையை தாங்கவில்லை, அதற்கு நீ அந்நியராக மாறிவிட்டாய். காரணம், சத்தியம் தள்ளுபடியாகிவிட்டது உன்னிடத்திலிருந்து. நீ சத்தியத்தை தள்ளிவிட்டாய். ஆகவே கர்த்தரும் உன்னை குறி ஆறாமுகமாக இருக்கிறார். உணர்ந்து கொள், தெரிந்து கொள் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் பூரணமாக உன்னை கைவிரிக்கக்கூடிய அளவுக்கு நீ உன்னுடைய நடக்கை, உன்னுடைய செயல்பாடுகளுடைய பேச்சு, உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் கை கழுவ ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன்னை குறித்து தேவன் தவறான முடிவை எடுப்பதற்கு முன்னதாக தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். சத்தியவான் எவனும் சத்தியம் பேசுகிறான் என்ற விதத்தில் நான் பார்க்கிறோம். எந்த விதத்திலும் சத்தியத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் வரும் என்பதை தேவஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முடிவு எங்கே தெரியுமா? நித்திய நரகம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உறவு இருக்க வேண்டியது அவசியம். அந்த உறவை உறுதிப்படுத்துவது தேவனுடைய பரிசுத்த பந்தி. அவனுடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் தான் அவருக்கு நமக்கு இருக்கிற உறவை உறுதிப்படுத்தக்கூடியது, நிலைநிறுத்தக்கூடியது. அதை நாம் விட்டு விலகி அமர்வோமானால் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பும் இல்லை என்று நாமே நாமை பற்றி அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். அவருக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லாத பட்சத்தில் நீ கர்த்தரை தொழுது கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய்? கர்த்தரை ஆராதித்து நீ என்னத்தை சாதிக்கப் போகிறாய்? நினைத்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானதுன்னு தான் சொல்லியிருக்குது. துர்ச்சிந்தனையோடு நீ அதை செலுத்தினால் அது எத்தனை அதிகமாக அருவறுக்கப்படும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்கள். அவருக்கு நமக்கும் உறவு இருக்கணுங்க. அவருக்கு நமக்கும் வந்து என்ன இருக்கணும்? பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்படி இருந்து அவரை நான் பாராட்டும் போது, அவரை உயர்த்தும் போது, அவருக்கு வாழ்த்தல் சொல்லும்போது அது கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். உங்களுடைய மாம்சத்துக்கும் உங்களுடைய ரத்தத்துக்கும், என் மாம்சத்துக்கும் என் ரத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஓரம் கட்டி வச்சுட்டு நீ 1000 சோத்திர பலி தான் செலுத்து, இல்லை 5000 சோத்திர பலி தான் செலுத்து. நோ யூஸ். அது கத்துடைய இதில் எப்படி அருவறுப்பாக இருக்கும் நினைத்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திருந்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். அநேக காரியங்களில் நாம் தவறுகிறோம். இந்த தவறுகளை திருத்து கொள்கிறவன் மனுஷன். தவறை திருத்து கொள்ளாமல் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் மனுஷன் ஜென்மமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? மனிதன் என்ன சொல்லணும்? மனிதனுக்குள்ள உணர்வு இருக்குங்க. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? யாராவது நம்மை பார்த்து உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்டுக்கிட்டால் நமக்கு என்ன வலுக்கவும் வருது. நினச்சி பாருங்கள். யாரை பார்த்துடா கேட்டேன்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? இல்லை நான் சொல்கிறேன், ஆமாங்க நீங்கள் சொன்னது ரைட், எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டா போவோம், சொல்லுவோம். அப்படி ஒரு சாதாரண மனிதன் நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டால் சுருக்குன்னு உடனே, ஏங்க ஆண்டவர் இவ்வளோ வார்த்தையில் சொல்லும்போது ஏங்க சொரணையே இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்கிறார். ஆவிக்கிற வாழ்க்கை அல்லவா அது, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை அல்லவா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்லவா அந்த வாழ்க்கை. நினைத்து பாருங்கள். கர்த்தருக்கு சோதரம். மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.
நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகளை நாம் துரத்திவிட்டு தூர போட்டுவிட்டு நற்கிரிகளினாலே நம்மை அலங்கரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நின்று அவரை ஆராதிக்கும்போது அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நம்மை ஆண்டவர் இன்னும் அவருடைய கிருபையினால் நம்மை சிறப்படுத்தி நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவார். இப்பொழுது எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இது போல இன்னும் செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.